திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பான வழக்கில் ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. திண்டுக்கல் தனியார் நிறுவனத்துக்கு ஒன்றிய உணவு பாதுகாப்புத்துறை அனுப்பிய நோட்டீஸ் தெளிவின்றி உள்ளதாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமீறல் குறித்து கொடுக்கப்பட்ட நோட்டீஸ்களில் எந்தவிதமான தகவல்களும் விவரங்களும் இல்லை என்று நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். தனியார் நிறுவனத்துக்கு ஒன்றிய உணவு பாதுகாப்புத்துறை எந்த சட்ட அடிப்படையில் நோட்டீஸ் அனுப்பியது என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு நிறுவனத்துக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டால் அவர்கள் உரிய பதிலளிக்க கால அவகாசம் கொடுக்க வேண்டாமா என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். குஜராத் ஆய்வு நிறுவனத்தின் அறிக்கையின் அடிப்படையில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் நிறுவனம் முறையீடு செய்திருந்தது. குஜராத் ஆய்வு நிறுவனத்தின் அறிக்கையில் தெளிவான விளக்கம் இல்லை என்றும் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பான வழக்கில் ஒன்றிய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரியான கேள்விகளை எழுப்பியுள்ளது.